ஹாய் செம்மத்தமிழா, நான் உங்கள் செம்மத்தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைலில் நம்ம போடக்கூடிய லாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக் வந்து நம்ம போடுறதுனால நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லாக்குனால் ஒருத்தருடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இது உண்மை, நான் கண்கூடா பார்த்த விஷயம் அது. இந்த மொபைலில் நம்ம வந்து இன்றைக்கி பல வாரான லாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்த புதுசுலாம், இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்த புதுசில் இந்த நம்பர் லாக் தான் போட்டிருப்போம். சாதா மொபைல்லையும் இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த பேட்டர்ன் லாக்குன்னு சொல்லக்கூடியதை இந்த கோலம் போடுறது மாதிரி போடுவோம். அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே இழுத்து இங்கே இழுத்து நம்மளுக்கே மண்டல சுத்தம் அதை பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடி, நம்ம கண்ணை வச்சு அந்த லாக் பண்ணுறது வந்துச்சு. அதுக்கப்புறமா சென்சார் ஐடி, அதாவது ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறது வந்திருக்குது. இப்படி நிறைய லாக் சிஸ்டம் இருக்குது. நம்ம இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் அதாவது ஏதோ ஒரு ரகசியம், ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் ஏதோ வச்சுருப்போம் நம்ம, அது யாரும் பார்த்துடக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல யாரும் பார்த்துடக்கூடாது. நம்ம நண்பர்கள் யாரும் பார்த்துடக்கூடாது. இப்படி தான் நம்ம அதுக்காக தான் அந்த லாக் போட்டு வைக்கிறோம். இந்த லாக்கு மொபைலுக்கு ஷேஃபானா சேஃப் தான், இது நம்மளுடைய உயிருக்கு ஷேஃபானா சில நேரத்தில் அதுவே எமனாக முடிஞ்சதுங்க. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், நான் கண் கூட பார்த்த சம்பவம் இது. ஒருத்தர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்காரன் வந்து வேகமாக அடிச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டான். அவர் நிலை குழஞ்சி போய் கிடக்கிறாரு. சரியான அடி, உள்காயம், அதாவது வெளிக்காயத்தோட உள்காயம் தான் அதிகப்படியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு அப்படி கடந்தார். அப்போ கூட்டம்லாம் கூட்டிட்டாங்க, பப்ளிக்கு நிறைய வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறதுன்றே தெரியாத சூழ்நிலையில் இருக்கும்போது உடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்களுக்கு பண்ணு, இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அவர் ஏதாவது பர்ஸு எது ஏதாவது வச்சுருக்காரு பாருங்கள், அதில் உள்ள ஐடியா எடுத்து அவர் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. உடனே எல்லாம் போய் அந்த இதில் ஒரு பேண்ட்டு பாக்கெட்டு ஷர்ட்டு பாக்கெட்னு தடவும் போது பணம் தான் வச்சுருந்தார் தவிர பரிசரிசி எதுவும் இல்லை. ஆனால் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தது. பிரச்சனை இல்லை, மொபைல் இருக்குது, அதுலேருந்து எடுத்து கால் பண்ணுங்கள், அவங்க ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை தொலைவி பார்க்கும்போது அதில் லாக் போட்டு வச்சுருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து லேட்டஸ்ட் மொபைல் கூட இல்லை, அதில் அதாவது ஃபிங்கர் டிப்ஸ்னால் கூட அவருடைய விரலில் வச்சே ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் இவர் வந்து பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருக்காரு. பேட்டர்ன் லாக் இல்லைன்னா பின் நம்பர் கேட்குது. இப்போ ஓப்பன் பண்ண முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு. உடனே ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றி அனுப்பி விட்டாங்க. அவரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. அங்கே டாக்டர்ஸ்லாம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டைங்களில் வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது இருந்தாக்கா டாக்டர்ஸும் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியான முறையில் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே அன்றைக்கி நடக்கலை. கடைசியில் அவர் இறந்தே போயிட்டார் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதில் இன்னொன்று என்ன துரதிருஷ்டவசமானது என்னான்னு கேட்டிங்கன்னா, இவர் இறந்து 2-3 நாள் ஆகிப்போச்சு, ஆனால் அவருடைய ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல. ஏன்னா இவரை எங்கேயே போயிட்டார், எங்கே போனார் தெரியல அப்படின்ட்டு அவங்களும் பதட்டத்துடன் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இவர் இறந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் உள்ள இந்த லாக்குனால தான். அதே வந்து ஒரு லாக் போடாமல் இருந்திருந்தால் உடனே அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்கலாம், அவங்களும் கொண்டு போய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சப்போஸ் அவர் பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம் 50%. ஆனால் கடைசியில் அவர் இறந்தே போயிட்டார், ஒரு அனாதை பணம் மாதிரி போயிட்டார். அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய சோகமே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து லாக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த லேட்டஸ்ட்டாக வந்த மொபைலில் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், இந்த சென்சார் இது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் யாருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாங்க. அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். ஒரு கார் ஒன்று போயிட்டுருக்குது, அதில் உள்ள வீல் கலண்டு ரோட்டை கடந்து வேகமாக ஓடி போய் ரோட்டில் எனக்கு என்னான்னு அவர் ஒரு ஒய்ஃபோடு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் முதுகில் போய் தட்டி ஸ்பாட்லேயே அவர் அவுட்டுங்க. அதை பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது இறப்புங்கிறது வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஒய்ஃபும் அவரும் சாதாரணமாக அவங்க ஒரு போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அந்த ஹைவேயில் போயிட்டு இருந்த அந்த வண்டி
அது டயர் கழட்டிக்கிட்டு வேகமாக உருட்டிட்டு வருது. வந்து கரெக்டாக அவரை வந்து தாக்குது, முதுகில் அடித்த வேகத்துக்கு கீழே விழுகிறாரு. ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன், எந்த மூச்சு பேச்சும் இல்லை. ஆனால் அந்த அடித்த அடிக்கு கண்டிப்பாக அவர் இறந்துருக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மளும் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறோம் வரோம், நமக்கும் இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இது போல் கண்ட லாக்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாத, ஒரு தகவல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளும் தள்ளப்படுவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லாக் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் விரலை எடுத்து வச்சே வந்து ஓப்பன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்றைக்கி வந்து அவருடைய மொபைலை எடுத்தோன்னே எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா அவர் ஃபிங்கர் டிப்ஸ் உள்ளதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை முன்னையும் பின்னையும் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. இப்போ உள்ளதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால அதில் அந்த விஷயம் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து இந்த லாக் வந்து போடாதீங்க. மொபைல் சேஃப்னு சொல்லிட்டு நம்ம மொபைலுக்கு லாக்கை போட்டு கடைசியில் நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடுது. அதுக்கு தான் இப்படி ஒரு இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வுக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் செம்மத்தமிழன்.